ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் மயக்ரீவம் உபாஸ்மகே ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகனோ முனிமத்யமாமஸ்மதாச்சாரிய பரியங்காம் வந்தே குரு பரம்பராம் மங்கனிடுமதில் புடை சூழல் ஒத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிலோ குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமங்கண்ணை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர காணு அற்புதமான கம்பனின் காவிய நாயகன் ராமபிரானுடைய அற்புதமான சரித்திரம் ராமாயணம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானொலியும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற திருக்குறளின் இலக்கியமாக தசரதன் மதனியாக வந்தவன் தசக்ரீவனை கொன்று செயற்கரிய செய்து தன் தெய்வத்தன்மையை காட்டுகிறான், அறத்தை நிலை நாட்டுகிறார். அதைத்தான் வால்மீகி வடமொழியிலும் கம்பன் தமிழ் மொழியிலும் காவியமாக நமக்கு ஊட்டுகிறார். இன்று நாம் அனுபவிக்கக்கூடியது அக்ஷயகுமாரன் வதம். அக்ஷயகுமாரன் வதம் என்பதை அனுபவிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாலே பஞ்சசேனாதிபதிகள் வதம் என்பதையும் பார்த்து இருக்கிறோம். தவம் என்பதும் வதம் என்பதும் இராமாயணத்தினுடைய இரண்டு கண்களாக சொல்லலாம். தவம் என்பது தன்னைத்தானே வதைத்துக் கொள்வது, வதம் என்பது பிறரை வதைப்பது. ஏன் வதைக்க வேண்டும் என்று சொன்னால், தவறு செய்பவர்களை தண்டிப்பதும் நன்மை செய்வர்களை கொண்டாடுவதும் அரசனுடைய கடமை. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாய துஷ்கிருதாம் என்று கீதை பேசும். இங்கே பஞ்சசேனாதிபதிகள் குருபாக்ஷன் யூபாக்ஷன் துர்தரன் பிரகசன் பாசகர்ணன் என்பவர்கள் தாங்கள் சண்டைக்கு செல்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஏற்கனவே சம்புமாலி இறந்து விடுகிறார். அந்த சம்புமாலி வதம் நடக்கிறது. அவன் பிரகஸ்த புத்திரனாக இருக்கிறான். பிரகஸ்தனுடைய புத்திரன், படைத்தலைவனுடைய புத்திரன். அவன் இறந்து விடுகிறான். ராவணனுக்கு சினம் அதிகமாகிறது. எனவே சொன்ன குரங்கை யானே பிடிப்பன் கடிது தொடர்ந்து என்றான். நானே அந்த குரங்கை பிடித்து வருகிறேன் என்று கிளம்ப பஞ்சசேனாபிள்ளை ஒருவர் சொல்லுகிறார், சிலந்தி உண்பதோர் குரங்கின் மேல் சேரிய திரலோய் கலந்த போரில் நின் கண் புல கடுங்கனல் கதுவ உலந்த மால்வரை அறிவியாறு ஒழுக்கு அற்ற ஒக்க புலந்த மாமதம் பூக்கும் அன்றே திகை பூக்கை. பஞ்சசேனாதிபதியிலே ஒருவன் சொல்லுகிறான், ஐயா தசக்ரீவரே, தாங்கள் சண்டைக்கு செல்லக்கூடாது. ஏனென்றால் சிலந்தியை உணவாக கொள்ளக்கூடிய ஒரு குரங்கு இனத்தைச் சேர்ந்தவரை வாரணம் புரத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் உடைய தாங்களா செல்லுவது. அது மட்டுமல்ல, அப்ப நீங்கள் சென்றால் உலங்கின் மேல் உரு தென்னணி குரங்கின் மேல் உருக்கின் குலுங்கும் வன் துயர் நீங்குமால் வெள்ளியம் குன்றம். ஏற்கனவே நீங்கள் கைலங்கிரியை அசைத்தவர்கள். இப்பொழுது அந்த கைலங்கிரி உங்களை எளிதாக எண்ணிவிடும். பிரம்ம விஷ்ணு சிவன் மூவரும் உங்களுக்கு பயப்படுவார்கள். ஒரு குரங்குக்காக நீங்கள் சென்றால் நீ குரங்கின் மேல் செல்லின் தரம் குறையும். முழுவல் பூக்குமன்றே நின்ற மூவர்க்கும் முகங்கள்
உங்களை பார்த்து எள்ளி நகையா விடுவார்கள் பிரம்ம விஷ்ணு சிவ தெய்வங்கள். கை தொழுது இறைஞ்சினர் அரக்கணும் இசைந்தான் நன்றி இன்று ஒன்று காண்டியேல் அமைச்சல நயத்தி. உங்களுடைய ஆட்சியிலே இருக்கக்கூடிய நாங்கள் செஞ்சோற்று கடன் கழிக்க வேண்டாமா என்று சொன்ன உடனே சரி என்று சொல்ல பஞ்ச சேனாதிபதிகள் கிளம்புகிறார்கள். அற்புதமான படை, நமக்கு பொறுமை இல்லை. ஆனால் கம்பன் பாலகாண்டத்திலே சண்டையே கிடையாது. ஆனால் அங்கே எப்படி வர்ணித்தானோ அதுபோல சண்டை காட்சிகளையும் அலுப்பில்லாமல் சலிப்பில்லாமல் நமக்கும் சிறிதும் அயற்சி இல்லாமல் மிகச்சிறந்த முறையிலே கம்பன் தன்னுடைய காவியத்தை கொண்டு செல்கிறார். ஆறு செய்தன ஆனையின் மதங்கள், யானைகளின் மதநீர் ஆறு மாறி ஓடுகின்றனவாம். ஔவாற்றை சேறு செய்தன தேர்களின் சில்லி, அந்த ஆற்றை சேராக ஆக்கிவிட்டதாம் தேர்களுடைய சக்கரங்கள். அச்சேற்றை நீரு செய்தன புறவியின் குரம், அந்த சேற்றை புழுதியாக்கினவாம் குதிரைகளுடைய குழம்புகள். மற்று அந்நீற்றை வீறு செய்தன அப்பரி களினின மாவிலாழி, மீண்டும் அதை சேராக்கிறவான் அங்கே சென்ற படைகள். இப்படி ஆழித்தே தொகை ஐம்பதின் ஆயிரம் அத்தே சூழி பூக்கை தொகையவற்றின் ரட்டியின் தொகைய ஊழி காற்றன புறவிமத் அவற்றினு கிரட்டி பாழித்தோல் நெடும் படைக்கலப்பதாதியின் பகுதி. கிரிக்கெட் மேட்ச்ல ரன் சொல்றது போல ஆழித்தேர் தொகை ஐம்பதினாயிரம், குதிரைகள் அதாவது தேர்ப்படைகள் ஐம்பதனாயிரம், அதுவே யானையின் தொகை, அதற்கு இரட்டிப்பாக லட்சம் குதிரைப்படை, 200,00,000 பதாதியின் பகுதி. இப்படி பஞ்ச சேனாதிபதிகள் சண்டைக்கு கிளம்புகிறார்கள். 5 பேரும் படையோடு கிளம்புகிறார்கள். இவர்களெல்லாம் பயப்படுகிறார்களாம். அந்த சென்ற படையினர் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? மலைகளை நகும் தடமார்பர், மலைகளை நகும் தடமார்பர் மால் கடல் அலைகளை நகும் நெடும் தோழர் அந்த கொலைகளை நகும் நெடும் கொலையர் கொல்லன் ஊது உலைகளை நகுமணல் உமிடும் கண்ணினார். மலைகள் அலைகள் உலைகள் கொல்லல் உலை. கம்பனுடைய கவிதையிலே எப்பொழுது எது எங்கே வரும் என்று தெரியாது. அறிவுடையார் எல்லாம் உடையார். மலைகளை நகும் தடமார்ப, மலைகளை பார்த்து உங்களுக்கு வன்மை இல்லையே என்று கேவலமாக சிரிப்பாகும். அப்படிப்பட்ட மார்பு, தின்தோல் வரை மார்பு. மலைகளை நகும் தடமார்பர் மால் கடல் அலைகளை நகும் நெடும் தோழர், கடலிலே உள்ள அலைகளை பார்த்து என்னுடைய தோல் வலிமை இந்த அலைகளுக்கு இல்லையே என்று சொல்வார்களா? அந்த கொலைகளை நகும் நெடுங்கொலைய, கொல்லுவதையே தொழிலாக கொண்ட யமன், அவனை விட மிகச்சிறந்த யமனாக காணக்கூடிய கொலையாளிகள். கொள்ளல் ஊது உலைகளை நகும் அண்ணல் உமிடும் கண்ணினார். கொல்லன் பற்றையிலே உமிழக்கூடிய தீயை விட அதிகமாக உமிழக்கூடிய கண்களை உடையவர் தீப்பொறி பறக்கும் கண்கள். இப்படி பஞ்சசேயா படைகள் வருகின்றன. அனும் கவனிக்கிறார்,
அந்த சேனைகளுடைய ஈட்டமும் ஊட்டமும் தேட்டமும் அனுமனின் நாட்டத்தை கவர்கின்றன. பலவிதமான படைகளை அவர்கள் ஏறுகிறார்கள். அந்த படைக்கலங்களை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறான் ஆஞ்சநேயன். உற்று உடன்று அறக்கருங்குறுத்து உடத்தினர் செற்றொரு நெருக்கினர் செருக்கும் சிந்தையர் மற்றையர்வரும் பரிசு இவரை வல்விரைந்து ஏற்றுவன் எனையில் அனுமன் என்பினான். கையிலே ஒரு எழுவை எடுத்துக்கொண்டான், காக்குகிறான். அடுத்து என்ன செய்கிறான் தெரியுமா? அது போதவில்லை. இரண்டு தேர் இரண்டு கை தளத்தும் எந்தி வேறு இரண்டு மால் யானை பட்டு உருளுமால். அனுமன் எவ்வளவு பெரியவனாக இருந்தால் இரண்டு கையிலே இரண்டு தேர்களை தூக்கிக் கொள்கிறார், பொம்மை தேராது. இப்போது அனுமன் சாதாரண உருவிலே இல்லை, பேருருவிலே இருக்கிறான். இரண்டு தேர் இரண்டு கை தளத்தும் எந்தி வேறு இரண்டு மால் யானை பட்டு உருளையற்றுமான். அப்படியானால் யானை எவ்வளவு வலிமையாக இருக்க வேண்டும்? ஆஞ்சநேயனுடைய சக்தி எவ்வளவு இருக்க வேண்டும்? இரண்டு தேர் இரண்டு கை தளத்தும் ஏந்தி இரண்டு கைகளும் இரண்டு தேர்களை பிடித்துக் கொண்டு அதை இரண்டு யானை மேல் இருக்கிறானாம். இரண்டு மால் யானை கை இரண்டில் ஏந்தி வேறு இரண்டு பாலினும் வரு பரியை ஏற்றுமா. இரண்டு யானைகளை கையில எடுத்துக்கொண்டு எதிரே வரக்கூடிய குதிரைகளை அடிக்கிறானாம். மாயிரு நெடுவரை வாங்கி மண்ணிலிட்டாயிரம் தேர்பட அரைக்குமால் அடித்தாயிரம் கழித்தை ஓர் மரத்தினால் அடித்தேயனும் மாத்திரத்தி முற்றுமல். அசாதாரணமாக இருக்கிறது, சொல்வதற்கே பயமாக இருக்கிறது. உதைக்கும் வெங்கரிகளை உழக்கும் தேர்களை மிதிக்கும் புறவியை தேய்க்கும் வீரரை தன் கையே தனக்குறிவி தன் மேனியே தனக்குறி வாங்கினேன். Self-help is the best help. உதைக்கும் வெங்கரிகளை யானைகளை உதைக்கிறானாம், தேர்களை உழக்குகிறானாம், புறவியை மிதிக்கிறானாம், வீரர்களை தேய்க்கிறானாம். உதைக்கும் வெங்கரிகளை உழக்கும் தேர்களை மிதிக்கும் வன் புறவியை தேய்க்கும் வீரரை மதிக்கும் வல் எழுவினால் அரைக்கும் மண்ணிடை குதிக்கும் வல் தலையிடை கடிக்கும் குத்துமா. பஞ்சசேனாதிபதி படையானது ஆஞ்சநேயத்திலே மாட்டிக்கொண்டு முழிக்கிறது. முறிந்தது மூறிவில் ஒரு வெப்பை எடுக்கிறான், ஒரு மலையை எடுக்கிறான். அறிந்த மனத்தவன் அவ்வளவே குடியறிந்த அரக்கனையின் உயிருண்டான். இப்படி ஒவ்வொருவராக பஞ்சசேனாதிபதிகளை அழித்து விட்டான். கம்பன் சொல்லுகிறான், பஞ்சமும் களவும் வெங்கி வழியலா வழிமேல் ஓடி நஞ்சியும் கொடியராகி நபை செயற்கு உரிய நீரார் வெஞ்சினார கரைவர் ஒருவனே வெல்லப்பட்டார். அஞ்சனும் புலங்கள் ஒத்தார் அவனும் நல்லறிவை ஒத்தான். அஞ்சு எனும் புலங்கள் ஒத்தார் அவனும் நல் அறிவை ஒத்தேந்திரியம் புத்திமதம் வரிஷ்டோ நவவியாகரண பண்டிதன் என்று பெயர் அனுமனுக்கு. கல்லாத கலைகள் இல்லை சொல்லாலே தோன்றிச்சென்றோ யார் கொலி சொல்லில் செல்வன் ராமனாலே பாராட்டப்பட்டவர். அஞ்சேனும் புலங்கள் ஒத்த இந்த ஐந்து அரக்கர்களும் பஞ்சசேனாதிபதி அழிக்கக்கூடிய விரூபாக்ஷன் யூபாக்ஷன் புத்தரன் பிரகசன் பாசகர்ணன் என்ற ஐந்து பேரும் பிஞ்சின அறக்கரைவர் வெல்லப்பட்டார். ஐந்து பேரும் ஐந்து போகிறார்கள். அஞ்சனும் புலங்கள் ஒத்தார் ஐந்து புலங்கள். அறிவென்பது புலங்களை அடக்கக்கூடிய கருவி. ஆஞ்சநேயன் அறிவாக இருந்தானாம், ஐந்து சேனாதிபதிகளும் புலனாக இருந்து அழிந்து போனார்கள் என்று கம்பன் சொல்லுகிறார். இப்படி ஐந்து பேர்கள் அழிந்து போனார்கள் என்று
சானையும் உலர்ந்தது ஐவர் தலைவரும் சமைந்தார் தாக்க போனபில் மேல்வே வியாமி அழுகு போர் பொருகிலாமை வானையும் வென்று வல்லை மடியனூறு ஏனையோரின்மை சோம்பி இருந்தத குரங்கும் என்ற எல்லா படகளையும் அந்த குரங்கு வென்று விட்டது என்று ராவணத்திலே சொன்ன உடனே கெட்டனும் தீகிழந்தெடும் உயிர்ப்பனாகி தோட்டலர் தெரியல் மாறி வண்டொடும் சுருக்கொன்று ஏற உத்தர குண்ட போடும் நயனத்தான் ஒரு பட்டானி தான் துணை தொழுதுமைந்தன் தடுத்து இடையே கருதி என்றால் ராவணன் போருக்கு கிளம்புகிறான். அக்ஷயகுமாரன் என்று சொல்லக்கூடிய ராவணன் மகன் நான் செல்கிறேன் என்றார். ஐயா தந்தையாரே தாங்கள் செல்லக்கூடாது, ஏன் தெரியுமா? முக்கணான் ஊர்தி என்றேன் மூன்று உலகு அடியில் தாயோர் முக்கவூர் பரவ என்றேன் அவன் துயில் ஊரகம் என்றேன் சிக்கையும் அல்லதேல் புல் குரங்கின் மேல் சேரி போலாம் இக்கடல் அடிய கீதி இருட்டியேண்டி நிதின் என்றாய். சிவபெருமானின் வாகனமாகிய நந்தி என்றால் நீங்கள் சண்டை செய்யலாம். மூன்று உலகையும் வளர்ந்த விஷ்ணுவினுடைய வாகனமாகிய கருடன் என்றால் நீங்கள் சண்டை செய்யலாம். அவன் துயரக்கூடிய ஆதிசேஷன் என்றால் நீங்கள் சண்டை செய்யலாம். எட்டு திசையிலே உள்ள குமுதம் புண்டரீகம் ஐராவதம் வாமனம் என்று சொல்லக்கூடிய திசை கசங் கசங் கஜங்கள் என்று சொல்லுவார்களே அஷ்டதி கஜங்கள். ஆனால் இது ஒரு குரங்கு, நீங்கள் செல்லக்கூடாது. இப்படி சொல்லி அக்ஷயகுமாரன் சண்டைக்கு கிளம்புகிறான். தோமரம் உலக்கை சோளம் சுடர் மழு குளிசம் தோட்டி ஏ மறு வரிவில் வேல் கோல் ஈட்டி வாழ் எழு விட்டேறு மாமரம் வீசு பாசம் எழுமுனை வைரத்தண்டு காமறு கணயம் குந்தம் கப்பலம் கால நேமி என்றிவை முதலாயாய் எழுதற்கு படைகள். அத்தனை எடுத்துக்கொண்டு ஒரு குரங்கு, ஒரே குரங்கு. கம்பன் சொல்லுகிறான், சண்டைக்கு அக்ஷயகுமாரனோடு லட்சக்கணக்கான வீரர்கள் தேர்ப்படை குதிரைப்படை யானைப்படை காலாப்படை செல்லுகின்றனவாம். இல்லை இல்லை, கூட என்ன செல்றதாம்? காகமும் கழுகும் பேயும் காலனும் கணக்கில் காலம் சேகுர வினையும் செய்த தீமையும் தொடர்ந்து செல்ல. கம்பருடைய கவி அக்ஷயகுமாரன் படைகள் செல்லுகின்றன ஆஞ்சநேயனை எதிர்ப்பதற்கு. உடன் என்ன சென்றுதாம்? காகமும் காக கூட்டங்கள், கழுகும் கழுகு கூட்டங்கள், பேயும் பேய் கூட்டங்கள், காலனோ யமன் கணக்கில் காலம் சேகுரவினையில் செய்த தீமையும் பாவமும் பின்னாலே போயிட்டு இருக்கிறார். தொடர்ந்து செல்ல பாபியல் கிளவிச்சம் வாய் படை விழி பனைத்தவை தோல் தொகையர் மனமும் தொக்க தும்பியும் தொடர்ந்து சுற்ற. அக்ஷயகுமாரன் அழகானவன், அவன் வீரத்தை பார்த்தும் அழகை பார்த்தும் பெண்கள் மனமும் அவன் கூட சென்றதான். இப்படி அக்ஷயகுமாரன் போருக்கு செல்லுகிறான். வெள்ளவில் சேனை சூழ விண்ணுளோர் வெறுமி விம்ம உள்ளம் நொந்து அணுங்கி வெய்ய கூற்றமோ உருவது உண்மை துள்ளிய கடல் கண் பேய்கள் தோல் புடைத்து ஆற்ப தோன்றும் கள்ளவி அலங்கலானை காற்றின் சேய் வரவு கண்டான் பார்க்கிறானாம் அக்ஷயகுமாரனை. இந்திரதித்தோர் மற்ற ராவணனேயோ என்ன இந்திரதித்தோ மற்றவணனேயோ என்ன சிந்தையின் கோகை கொண்டு முடிவுற்ற குரக்கு சீயமோ. குரவுக்கெல்லாம் சிங்கம் போன்று இருக்கக்கூடிய ஆஞ்சநேயன், இது இந்திரஜித்தா, இது ராவணனா? வந்தனம் முடிந்ததன்றோ மனக்கருத்தென்ன வாழ்த்து நான் எதை எதிர்பார்த்தானோ அது எதிர்பார்த்தேனோ அது நடக்கப் போகிறது. சுந்தர தோளை நோக்கி ராமனை தொழுது சொன்ன
அருகிலே வந்து கொண்டிருக்கிறான் அக்ஷயகுமாரன். யார் என்று தெரியவில்லை, சொல்வதற்கு ஆளில்லை. இவனை யோசிக்கிறான், ஆஞ்சனேயன் யோசிக்கிறான். எண்ணிய இருவகம் உள் ஒருவனால் இது இந்திரஜித்தா ராவணனா, யான் முன் செய்த புண்ணியம் உளதால் எங்கோன் தவத்தோடும் பொருந்தினானே. நன்னி நன்னாது நின்றேன், காலன் உன்னணிகி நின்றான், கண்ணிய கருமமின்றே உடிக்குவன் கடிதின் என்ற. இன்னும் அருகிலே வந்து இருக்கிறான் அக்ஷயகுமாரன், கவனித்து பார்க்கிறான். பழியில் அது உரு என்றாலும் பல் தலை அறக்க நல்ல ராவணன் அல்ல என்றால் பத்து தலை இல்லை. விழிகளாக இரமும் கொண்ட வேண்டும் என்றானும் அல்ல. இந்திரனை வென்ற இந்திரஜித்தும் அல்ல. மொழியில் மற்ற அவர்க்கு மேலான் உரம் தொழில் முருகன் அல்ல. இவன் செவ்வேலின் சொல்லக்கூடிய முருகனும் அல்ல. அழிவிலில் உன் குமரன் யாரோ அஞ்சன குன்றமன்ன. இப்படி இருவரும் அருகிலே வருகிறார்கள். அக்ஷயகுமாரன் அனுமனை பார்த்து குரங்குதானே என்று நினைக்க சாலை சொல்லுகிறானாம். ஏற்கனவே ராவணனார் வாலி என்ற குரங்கினாலே அவமானப்பட்டு துன்பப்பட்டான். எனவே குரங்கு என்று கருதாதே என்று சாரதி சொல்ல, இப்பொழுது அக்ஷயகுமாரனுக்கும் அனுமனுக்கும் போர் தொடங்கிவிட்டது. இப்போது போர் நடக்கிறது. தேனே பத்தன என்றார் சிலர் சிலர் தெரு கண் செம்முகவயில தோல். தேனே பத்தன என்றார் சிலர் சிலர் தெரு கண் செம்முகவயில தோல். பேரே பட்டன என்றார் சிலர் சிலர் பரிகே பட்டன பெரிதென்ற. காரே பட்டன முதலோடை கட கரியே பட்டன கடிதென்ற. நேரேபட்டவர் படமாடே தனி நிலா உயிரோடு நின்றே. கம்பனுடைய அற்புதமான கற்பனை. அக்ஷயகுமாரன் படைகளுக்கும் ஆஞ்சநேயனுக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. சண்டை போடாத சில கமெண்ட்ஸ் விமர்சனம் செய்கிறார்கள். தேரே பட்டன என்றார் சிலர் தெருகள் செம்முக வயிற தோல். பெரே பட்டன என்றார் சிலர் சிலர் பரியே பட்டன பெரிதல்வான். காரே பட்டன முதலோடை கட கரியே பட்டன கடிதென்றார். யானைப்படைகள் அதிகமாக இருந்து விட்டன, உதவிப்படைகள் அதிகமாக சேர்ந்து விட்டன, காவாட்படைகள் அதிகமாக சிறந்து விட்டன, சேர்ப்படைதான் அழிந்து விட்டன. இப்படி பக்கத்திலே பார்த்து கொண்டு சொல்லுகிறார்களாம். சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஊழிப்பெயர்வதோ துணல் ஒத்தார் அனல் ஒத்தான் மாறுதம் ஒத்தானே. நீரும் நெருப்பும் போருவது போல அங்கே சண்டை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அக்ஷயகுமாரன் தேரையும் ஆயுதங்களையும் அனுமன் அழிக்கிறான். உற்றித்து கிளையவன் ஒரு நாளே பலர் உயிருள்ள கற்றானோ முகர் எதிர் வைத்தானது கண்டார் விண்ணவர் கஷி உற்றார் மாறுதி நிலையின் இமயா விழியின இவை ஒன்றோ பெற்றாம் நல்லது பெற்றாம் என்றனர் பிரியாதெதிர் எதிர் செறிகின்ற. ஒரு நாளே பல உயிர் உண்ண கற்றான். ஆஞ்சநேயனும் அக்ஷயகுமாரனும் சண்டை போடும்போது சில சமயங்களே ஆஞ்சநேயனே என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கிறான். எற்றா மாறுதி நில என்பர் தேவர்கள் பார்க்கிறார்களா எப்படிப்பட்ட தேவர்கள். இமயா விழியினை இவை ஒன்றோ பெற்றான். இமைக்காத கண்களை பெற்ற தேவர்கள் கூட ஆச்சரியப்படுகிறார்களாம். அக்ஷயகுமாரன் ஆஞ்சநேயனே கொஞ்சம் சிலரடிக்கிறான். தேரில் சென்றெதிர் கொள் கொள்வான் உயிர் தின்றான் அப்போது செறி தின் தேர் பாலில் சென்றது பரிபட்டன அவன் வடிவில் சிந்திய பகழிக்கோள். அக்ஷயகுமாரன் அனுமான் இப்போ என்ன செய்கிறான்,
அனுமானோடு அவன் தேரிலேயே ஏறிவிட்டானாம். ஒரு கையால் அவன் வைரத்தின் சிலை உற்று பற்றலும் உறவோனோ, இரு கையால் இவன் வலியா முன்னமது இற்றோடிய தீப கொள் தோழின். தேரிலே ஏறி இப்பொழுது தேர் சாரதியை கொன்று அங்கே உள்ள அக்ஷயகுமாரனுக்கும் ஆஞ்சநேயனுக்கும் மற்போர் நடக்கிறது. வாழாலே பொற உற்றா நிற்றது மண் சொல்லாமுனம் வயிரத்தில் தொழாலே பொற முடிகி பூக்கிடை தழுவி கோடலும் உடல் முற்றும் நீடாரயிலன மயிர் தை திடமணி நெடுவால் அவன் உடல் நிமிர் உற்று மிழா வகை பூடை சுற்றி கொண்டது பற்றி கொண்டனன் மேலான ஆஞ்சநேயன் பேரூர் எடுத்திருக்கிறான். விஸ்வரூப சேவையிலே இருக்கிறான். அவருடைய மயிரோடு சேர்ந்த அந்த இரண்டு வைர தோள்களோடு அக்ஷயகுமாரனை பிணிக்கிறார். கதிரெழுந்தனையசன் திருமுக கணவன் மாதிரிந்து இப்படி ஆஞ்சநேயன் அக்ஷயகுமாரனை இறுதி நிலைக்கு மூச்சு திணற மற்போலே அவனை அழிக்க இருக்கிறார். அப்போது கம்பன் சொல்லுகிறான், இப்பொழுது அக்ஷயகுமாரனை அனுமன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் உடலிலே வரக்கூடிய உதிரம் நீராகிறது, அந்த போர்க்களம் அம்மிக்கல்லாகிறது, அந்த அக்ஷயகுமாரன் மாமிசம் அரிசியாகிறது, அவன் உடல் கொழுவியாகிறது. ஆஞ்சநேயின் கைகளாலே அரைக்கிறானாம். நீத்தாய் ஓடின உதிரப் பெருநதி நீராக சிலை பாராக பொய்த்தாள் நெறிசை அடி சிந்தினபடி பொங்க பொறும் உயிர் போகாமுனுமே சுழல் வயிற கை கொடு பிடியா விண்ணொடு மண் காண தேய்த்தான் ஊழியும் உலகே தேயினும் ஒரு தன் புகழ் இறை தேயாத. அக்ஷயகுமார் அழிந்து விட்டான். அற்புதத்தை சொல்லுகிறான் கம்பர். ஒவ்வொரு வதத்திலும் ஒவ்வொரு அழகு இருக்கிறது. கம்பனுடைய பாடலை ரசிக்க வேண்டும். படை வீரர்கள் கலங்கி விட்டார்கள். பயந்து கொண்டு ஓடுகிறார்கள், உரிமாறி ஓடுகிறார்கள். எப்படி போகிறார்களாம்? மீனாய் வேலையை உற்றார் சிலர் சிலர் பசுவாய் வழிதோறும் மேய் உற்ற மீனாய் வேலையை உற்றார் சிலர் சிலர் பசுவாய் வழிதோறும் மேய் உற்றார் சிலர் மீன்களாக மாறி கடலிலே சென்று விட்டார்கள். சிலர் பசுவாக மாறி புல் மேய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஊனார் பறவையின் வடிவான சிலர் பறவை போல மாறிவிட்டார்களா? சிலர் நான் மறையவர் உருவான வேதியல் உருவெடுத்துக் கொண்டார்களா? மானார் கண்ணில மடவாராயினர் முன்னே தம் குழல் வகையர் ஊற்றார் சிலர் பெண்களாக மாறி கண் கூந்தலை திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனார் சிலர் சிலர் ஐயானின் சரண் என்றார் நின்றவாரி என்றார் சில பேர் காலிலே விழுந்தார்களா? இப்படி அக்ஷயகுமாரன் மட்டுமல்ல, படைகள் மட்டுமல்ல, தப்பிச் சென்றவர்களும் தன் உருவை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பெண்களெல்லாம் அழுகிறார்கள். கதிரெழுந்தனையசந்து திருமுக கடவன் எதிரெழுந்து அடி விழுந்து அழுது சோர் இளநலார் அதி நலம் கோதை சேரோதியோடன்று ஊர் உதிரமும் தெரிகிறார் இடை பரந்து. கம்பனுடைய அற்புதமான கற்பனை. காலத்திலாலே பிற்பட்ட கம்பன் இந்த சண்டை காட்சியை நேரிலே பார்ப்பது போல அந்த அரைக்குமார்களுடைய கூந்தல் எல்லாம் செந்நிறமுடையது, செந்நிற கூந்தல். அந்த படை போர்க்களத்திலே உதிரம் பாய்கிறதாம். இந்த போர்க்களத்திலே உள்ள செந்நீராகிய இரத்தமாகிய உதிரமும் அந்த பெண்களின் செந்நிறமாகிய கூந்தலும் வித்தியாசம் உதிரமும் தெரிகிலாது கோதைசேர் ஓதியோடு இடைபறந்து ஒழுகியே. அது மட்டுமல்ல, இந்த அக்ஷயகுமாரனின் ஆசை கொண்ட பெண்கள் மேலே விழுந்து இறந்து விட்டார்கள். கம்பன் சொல்லுகிறான், இரண்டு உடல் இருக்கின்றன, உயிரை காணவில்லை. ஏவு கண்களும் இமை திளறுகளான்
இது எலா மாவி ஒன்று உடல் இரண்டு ஆயதாலே கோலம். உடல் இரண்டு உயிர் ஒன்று இருந்த ஒரு நிலையை இங்கே காட்டுகிறது என்று சொல்லி அக்ஷயகுமாரன் மேல் ஆசை கொண்டவர்களெல்லாம் அவன் மேல் விழுந்து இறந்து விட்டார்கள். ஓடினார் உயிர்களார் உடல் போல் உறுதியால் வீடினார் வீடினார் மிடை உடல் குவைகளாய் நாடினார் மடலார் நவையிலா நரபரை கூடினார் கூடினார் உம்பர்வால் கும்பனர். இப்படி பெண்களுடைய சோக நிலையும் ஆண்களுடைய சோக நிலையும் ஆஞ்சநேயன் வெற்றியையும் அக்ஷயகுமாரன் தோல்வியும் சொல்ல மந்தோதரி அழுகிறாள். கயல் மகிழ் கண்ணினை கடுளி கால்வுக புயல் மகிழ் புழிகுழல் பொடியலாவுட அயன் மகன் 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 அடியின் வீண்டனள் மயன் மகள் வயிறலைந்து அலறி மாழ்கினாள் அயன் மகன் 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 அடியில் வீண்டனள். புலசிய பிரம்மா அவன் பிள்ளை விசுவசு அவன் பிள்ளை ராவணன் அயன் மகள் மகள் மகன் அடியில் வீழ்ந்தனள். மண்டோதரி தன்னுடைய மகள் அக்ஷயகுமாரன் இறந்து விட்டதை அறிந்து வருந்துகிறார் அழுகிறாள். தாயரும் திருநகர் தையலார் முதல் ஏவரும் இடை விடும் இறங்கி இயங்கினார். அக்ஷயகுமாரன் வதைப்படல் முடிகிறது கடைசி பாடல். ஆனால் கம்பன் அங்கும் ஒரு அற்புதம் செய்கிறான் கிளைமேக்ஸ். காவலும் கால்மிசை விழுந்து காவல் மா தேவரும் மழுதனர் கழிக்கும் சிந்தையர். கவனியுங்கள், தேவரும் மழுதனர் கழிக்கும் சிந்தையார். மனதுக்குள்ளே சந்தோஷப்படுகிறார்களாம், ஆனால் ஊருக்காக ராவணனுக்காக அழுகிறார்களாம். வெளியே அழுகிறார்கள் உள்ளே மகிழ்கிறார்கள் என்று சொல்லி அக்ஷயகுமாரன் அழுகிறான். மீண்டும் ராவணன் அந்த குரங்கை எப்படி அடக்குவது என்று யோசிக்கிறான். தொடர்ந்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திடுமே ஊமகள் நல் புரிந்திடு நன்மையை உண்மையை நாவும் புகன்றிடுமோ தேனமர் பொய்கையில் மீனம் தொழிலிட தென்றலும் தென்னையும் சூந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்திழவாய் தொழி சூழ் வகுழிமங்கலி மதராச்சாரியாச்சாரி சஸ்கிருத்தாயாஸ்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யம் ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.